பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் அஞ்சலி படத்தில் இடம்பெற்ற இரவு நிலவு பாடலுக்கு குரூப் டான்சராக ஆடிய மாணவன். ஒரு படத்தில் பாடல் காட்சியில் மட்டும் நடித்தபோது அப்படத்தின் நடன இயக்குனரால் உன்னையெல்லாம் யாரு நடிக்க கூப்பிட்டா என கடிந்து கொள்ளப்பட்ட இளம் நடிகன். இன்று தமிழ் சினிமாவில் சிறப்பாக நடனமாடும் மிகச்சில நடிகர்களில் முதன்மையானவராக மாறியிருக்கிறார். ஒரு நடிகரின் இரண்டு படங்கள் தோல்வியை தழுவினாலே காணாமல் போகிற தமிழ் சினிமாவில் கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் ரசிகர்கள் கொண்டாடும் நடிகனாக தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். பெண் ரசிகர்களின் அண்ணன், ஆண் ரசிகர்களின் தலைவன், குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நண்பன், தமிழ் சினிமாவின் தளபதி. ஆம், விஜய். தனது அப்பாவும் திரைப்பட இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்த விஜய்க்கு சினிமாவில் கதாநாயகனாகும் ஆசை ஏற்பட அதை அவரிடம் சொல்லியிருக்கிறார். உனக்கு சினிமா வேண்டாம், தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் என அவர் பதில் கூறியிருக்கிறார். ஆனால் விஜய் பிடிவாதம் பிடிக்க விஜயின் தாய் ஷோபா அவரின் தந்தையிடம் விஜய்க்கு ஆதரவாக பேசி சமாதானம் செய்த பின்னரே நடிகராக மாறியிருக்கிறார் விஜய். இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் இனிமையாய் வேண்டுகிறேன். 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு எனும் படத்தின் மூலமாக கதாநாயகனானார். ஒரு பெரிய இயக்குனருடைய திரைப்படம், அவரின் மகன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். ஆனால் தமிழ் திரையுலகம் அந்த படத்திற்காக காத்திருக்கவில்லை. ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்க்கவும் இல்லை. படம் வெளியானது. எதிர்பார்ப்பே இல்லாமல் வெளியாகி பெரும் விமர்சனங்களை சந்தித்தது. குறிப்பாக எல்லா ஊடகங்களும் ரசிகர்களும் விஜயின் நடிப்பை பெரும் விமர்சனத்திற்குள்ளாக்கினர். ஆனால் அதன் பின்னான 25 ஆண்டுகளில் தனது தன்னம்பிக்கையால், உழைப்பால், விடாமுயற்சியால் தமிழ் சினிமாவின் முக்கிய முகமாக மாறியிருக்கிறார். நாளைய தீர்ப்புக்கு பிறகு செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா என தொடர்ந்து தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்திலேயே நடித்து கொண்டிருந்தார். எந்த படமும் விஜய்க்கு பெயர் சொல்லும் வெற்றியை தரவில்லை. அப்படங்களில் இருந்த கவர்ச்சி காட்சிகளால் அந்த படங்கள் ஓரளவுக்கு வர்த்தக வெற்றியை பெற்றது. அதன் பின்னர் வேறு இயக்குனர்களின் பார்வை அவர் பக்கம் திரும்பினாலும், அவர் நடித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் வெற்றி பெற்றாலும், ஒரு நல்ல படம் அவருக்கு அமையாமலேயே இருந்தது. கதாநாயகனாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகே 1996 ஆண்டு ஒரு நல்ல படமாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் படமாக ஒரு படம் அவருக்கு கிடைத்தது. அப்படமே விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக. அந்த படம் அவரை எல்லா குடும்பங்களும் கொண்டாடும் ஒரு நடிகனாக, தங்கள் வீட்டில் ஒருவனாக அவரை கொண்டாட வைத்தது. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவே எங்க பாக்கலாம் முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தட பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க. 1997 ஃபாசில் இயக்கத்தில் அவர் நடித்த காதலுக்கு மரியாதை பெரும் வெற்றியை அவருக்கு பெற்றுத்தந்தது. ஷாலினியுடனான காதல் காட்சிகளிலும் சரி, சிவக்குமார், ராதா ரவியுடனான காட்சிகளிலும் தனது நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தினார். தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான மாநில விருது விஜய்க்கு கிடைத்தது. இப்படத்தின் மூலம் தமிழக இளைஞர்கள் தங்களை, தங்களில் ஒருத்தரை திரையில் பார்ப்பதாக உணர்ந்தார்கள். தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த காதல் படங்களின் பட்டியலில், விஜயின் மிக சிறந்த படங்களின் பட்டியலிலும் காதலுக்கு மரியாதை படத்திற்கு மரியாதையான இடம் உண்டு. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்தது. 1999 எழில் இயக்கத்தில் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் நடித்தார் விஜய்.
சார்லி சாப்ளினின் சிட்டி லைட்ஸ் படத்தை தழுவி இப்படத்தை எடுத்திருப்பார் இயக்குனர். முதலில் இப்படத்தில் நடிக்க எழில் வடிவேலு அவர்களையே அணுகியிருக்கிறார். ஆனால் வடிவேலு, நான் கதாநாயகனாக நடிப்பது சரியாக வருமா என தெரியவில்லை எனவும், அடுத்த 6 மாதங்கள் வேறு கதாநாயகர்களிடம் கதை சொல்லி முயற்சி செய்யுமாறும், வேறு கதாநாயகர் கிடைக்காவிட்டால் தான் நடிப்பதாகவும் கூறியுள்ளார். அப்படி எழில் செய்த முயற்சியால் விஜய் இப்படத்தில் நடிக்க சம்மதித்தார். இப்படத்தில் குட்டியாக ருக்குவை உருகி உருகி காதலிப்பார். இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் இன்று வரை பட்டி தொட்டி எங்கும் பேருந்துகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. விஜயின் வெற்றிக்கு விஜயின் படங்களில் இடம்பெற்ற பாடல்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு. இப்படத்திற்கு பிறகு நிறைய வீடுகளில் உள்ள ஆண் பிள்ளைகளை குட்டி என அழைத்தது தமிழகம். இப்படத்தில் அம்மா இறந்த தகவல் கேட்டு விஜய் அழும் காட்சி எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அதுவரை ஆண்டிற்கு 4-5 படங்களில் நடித்து கொண்டிருந்த விஜய் 2000வது ஆண்டிலிருந்து வருடத்திற்கு 3 படங்களில் நடிப்பதாக தனது படங்களின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டார். அந்த வகையில் 2000வது ஆண்டில் கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளே படங்களில் நடித்தார். இதில் குஷி படம் அவருக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்தது. இப்படத்தில் ராஜசுந்தரத்தின் நடன இயக்கம் அவருக்குள் இருந்து பல புதிய நடன அசைவுகளை வெளிப்படுத்தியது. 2001ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான் ஆகிய படங்களில் நடித்தார். ஃப்ரெண்ட்ஸும் பத்ரியும் அவருக்கு நல்ல வெற்றி படங்களாக அமைந்தது. பத்ரி படத்தில் விஜய் பாடிய ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு பாடல் அன்றைய இளைஞர்களின் மத்தியில் முணுமுணுக்கப்படும் பாடலாக இருந்தது. ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லொள்ளு, ஏ நெஞ்சில குத்தாத முள்ளு, காயா பழமா சொல்லு சொல்லு. 2001 வரை காதலை மையப்படுத்திய படங்களில் நடித்து கொண்டிருந்த விஜய் 2002 முதல் சமூக படங்களிலும் ஆக்ஷன் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் சமூக படமான தமிழனிலும் ஆக்ஷன் படமான பகவதி திருமலையிலும் நடித்தார். இதில் பகவதி படமும் திருமலை படமும் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது. திருமலை படத்தில் அவர் பேசிய வாழ்க்கை ஒரு வட்டம், இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான் என்ற வசனமும், அரசு நீ ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனால் உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு என்பது போன்ற பஞ்ச் வசனங்களை அன்றைய சிறுவர்களும் இளைஞர்களும் பேசிக்கொண்டு திரிந்தனர். அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனால் உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. 2004ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான கில்லி படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது. பிரகாஷ் ராஜிடமிருந்து தனலட்சுமியை காப்பாற்றும் சரவணவேலுவாக இப்படத்தில் மாஸ் காட்டினார் விஜய். அனைவருக்கும் பிடித்த விஜய் படங்களில் கில்லிக்கென்று நிலையான இடம் உண்டு. இப்படத்தின் பெரும் வெற்றி விஜய் படங்களுக்கான வியாபார எல்லைகளையும் ரசிகர் பட்டாளத்தையும் விரிவுபடுத்தியது. 2005ஆம் ஆண்டு பேரரசு இயக்கத்தில் திருப்பாச்சி. இப்படத்தில் அவர் பேசிய எல்லா வசனங்களுமே பஞ்சரகம்தான். அண்ணன் தங்கை உறவை மையப்படுத்தி ஆக்ஷன் படமாக உருவான இப்படத்திலிருந்து பெரும்பாலான பெண் ரசிகர்கள் விஜயை அண்ணனாக கருத ஆரம்பித்தார்கள். விஜயும் அவரது தங்கை வித்யாவின் இழப்பை தனக்கு கிடைத்த பெண் ரசிகர்கள் மூலம் நிரப்ப முயன்றார். அதன் பின்னர் வெளியான அவரின் பெரும்பாலான படங்களில் நிச்சயம் ஒரு தங்கை கதாபாத்திரம் இருக்கும். தமிழக பெண்களின் மனதில் விஜய்க்கு என்றும் அண்ணனாக ஒரு இடம் உண்டு. திருப்பாச்சிக்கு பிறகு சிவகாசி, போக்கிரி என அவரின் மாஸ் படத்திற்கு படம் ஏறிக்கொண்டே இருந்தது. போக்கிரி படத்தின் பெரும் வெற்றிக்கு பின்னர் அவர் நடித்த அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன், வேலாயுதம் என அவர் நடித்த எந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஒரு நடிகரின் முந்தைய படம்தான் அவரின் அடுத்த படத்திற்கான வியாபாரத்தை முடிவு செய்யும் என்பார்கள். ஆனால் விஜயின் முந்தைய படத்தின் தோல்விகள் விஜயின் அடுத்த படத்தின் வியாபாரத்திலும் சரி, ரசிகர்களின் எதிர்பார்ப்பிலும் சரி, எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
தொடர் தோல்விகளுக்கான காரணமாக சொல்லப்பட்டது. விஜய் ஒரே மாதிரியான படங்களில் நடிக்கிறார், அவரின் முகபாவம் உடல் மொழி என எதிலும் பெரிய வித்தியாசம் இல்லை என பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. இதனால் பெரிய இயக்குநர்களோடு பணிபுரிய முடிவு செய்தார் விஜய். மேலும் வருடத்திற்கு 3 படம் என நடித்து கொண்டிருந்ததை குறைத்தார். தொடர் தோல்விகளுக்கு பின்னர் சங்கர் இயக்கத்தில் நண்பன் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். ஹிந்தியில் இட்டடித்த 3 இடியட்ஸ் படத்தின் ரீமேக்காக உருவான இந்த படம் குறித்த அறிவிப்பு வெளியானதிலிருந்தே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் இப்படம் வழக்கமான சங்கர் படமாகவும் இல்லாமல் விஜயின் படமாகவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ரசிகர்கள் பெருமளவிற்கு இப்படத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லலாம். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அது இங்கே உனக்கு அவசியம் தேவைப்படும். நண்பன் படத்திற்கு பின் மீண்டும் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க முடிவு செய்து முதல் முறையாக AR முருகதாஸை தேர்வு செய்தார் விஜய். படத்திற்கு துப்பாக்கி என தலைப்பிட்டதில் தொடங்கி படத்திற்கான மாஸ் தொடங்கினாலும் இதுவரை விஜய் படத்தில் இருந்த மாஸிலிருந்து இப்படத்தின் மாஸ் வேறு மாதிரியானதாக இருந்தது. வில்லனிடம் பக்கம் பக்கமாக பஞ்ச் பேசவில்லை. ஐ எம் வெயிட்டிங் என ஒற்றை வரியில் இருந்தது பஞ்ச். அவரின் உடல் மொழியில் மாற்றம் இருந்தது, ஒரு ஸ்டைல் இருந்தது. படம் பெரும் வெற்றியை அவருக்கு பெற்றுத்தந்தது. அதன் பின்னர் கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார் என பெரும் வெற்றிகளை தனதாக்கி தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ரசிகன் படத்திலிருந்து இளைய தளபதியாக வலம் வந்து மெர்சல் படத்திலிருந்து தளபதியாகியிருக்கிறார். தெரி, மெர்சல் என விஜயின் ரசிகனாக இருந்து விஜயின் படங்களை இயக்கிய அட்லியின் இயக்கத்தில் மீண்டும் விஜய் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். யாரிடமும் அதிகமாக பேசாத விஜய் அவரின் படம் சம்பந்தமான விழாக்களில் மட்டும் நீண்ட நேரம் பேசுவார். அந்த உரையாடல் என்பது முழுக்க முழுக்க அவரின் ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக, அவர்களுக்கு அறிவுரை சொல்வதாக இருக்கும். தன் வளர்ச்சியோடு சேர்ந்து தன் ரசிகர்களும் வளர வேண்டும் என விரும்பும் விஜய்க்கு தமிழகம் கடந்து எங்கெங்கும் ரசிகர்களின் கூட்டம் உண்டு. அதுவும் குறிப்பாக கேரளாவில் உள்ள முன்னணி நடிகர்களுக்கு இணையான ரசிகர் பட்டாளத்தை விஜய் வைத்திருக்கிறார். தமிழகத்தை விடவும் கேரளாவில் விஜய் படங்களுக்கான கொண்டாட்டம் அதிகமாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. எல்லா வயதினருக்கும் பிடித்த, குழந்தைகள் கொண்டாடுகிற, கதையை தேர்வு செய்த பிறகு இயக்குநர்களின் சுதந்திரத்தில் தலையிடாத இயக்குநர்களின் நடிகனாயிருக்கிற, படத்திற்கு படம் தன் படங்களுக்கான வசூலை அதிகரித்து கொண்டே இருக்கின்ற, தமிழ் சினிமாவின் தளபதியாக இருக்கின்ற விஜயை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம்.